கத்தடைய பரிசுத்து நாமம் மமைமைப்படுவதாக இந்த இருபதாவது நாளிலும் வெளிப்படுத்தல் விசேஷம் புத்தகத்தின் வேதப்பாட வகுப்பில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நேரத்தில் பரிசுத்த நம்மோடு பேசும்படியாய் நல்ல கண்களை மூடி ஒரு நிமிடம் நல்ல ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசும்படி ஜீவனுள்ள ஒரு வார்த்தையினால் இருவரும் கருக்குள்ளோட பட்டயத்தினால் நம்மோடு கத்தர் பேசும்படியாய் உள்ளான மனிதனை கத்தர் புதிதாக்கி வருகைக்கு நம் ஆயத்தமாக்கும்படி நம்ம எல்லார் கத்தரையும் நோக்கி பார்ப்போமா ஸ்தோத்திரம் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல தகப்பனே நன்றி நிறைந்த நாங்கள் நம்மை துதிக்கிறோம் அப்பா ராஜா இந்த நாளிலும் தொடர்ந்து ஆண்டவரையும் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தல் விசேஷத்தின் இந்த புத்தகத்தின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே தியானிக்கும்படி நீ தந்ததான இந்த நல்ல கிருவைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நாங்கள் நாங்கள் அப்பா ஆண்டவரே நாங்கள் வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது எங்கள் நல்ல ஆவியானவர் எங்களோடு இடைபெடும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் கதாவே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரே ஏற்ற கிருபையும் ஞானத்தை தருவீராக உடைய வார்த்தைகளை கீழ்ப்படைவதற்கு ஏற்ற பலத்தை கற்று தரும்படியாகி நாங்கள் சுபிக்கிறோம் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லார் மேலையும் தேவ ஆவியான அசைவாடும் என்று ஜுபிக்கிறேன் தேவ கிருவி இருக்கட்டும் ஆசுருதியும் இயேசு நாமத ஜபிக்கும் நல்ல பிதாவே ஆமேன் நம்ம உட்காருவோம் கத்தருடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக வெளிப்படுத்தின விசேஷம் வேத பட நாம் கடந்த நாட்களில் உபத்திரவ காலத்தின் ஆரம்ப பகுதி அதாவது முதல் மூணரை வருடங்களில் இந்த பூமியின் மேல் வெளிப்படுகிறதான தேவனுடைய கோபாக்கினை அந்த கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் மத்தியில் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் படுகிறதான வேதனைகள் எப்படிப்பட்டது கத்துடைய கோபாக்கினை எப்படிப்பட்டது என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம் கடந்த வகுப்பிலே நாம் ஏழு எக்காலங்களில் மூன்று எக்காலம் ஊதுவதை குறித்து அதன் நிமித்தம் உண்டாகிற கோபாக்கனைகளை நாம் பார்த்தோம் முதலில் ஏழு முத்திரைகள் உடைக்கப்படுகிறது அதில் ஏழாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது ஏழு எக்காலங்கள் உடைய ஏழு தூதர்கள் அந்த எக்காலங்களை ஊத ஆரம்பிக்கிறார்கள் அதிலே மூன்று எக்காலம் ஊதும் பொழுது உண்டாகிற உபத்திரவங்களை கடந்த வகு வகுப்பிலே நாம் பார்த்தோம் இந்த நாளிலே நான்காவது எக்காலத்திலிருந்து நாம் அடுத்து என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை குறித்து பார்க்க போகிறோம் இப்பொழுது நான்காவது தூதன் ஊதுகிற எக்காலம் வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நான்காம் நான்காம் தூதன் தூதன் ஊதினான் எக்காலம் ஊதினான் அப்பொழுது அப்பொழுது சூரியனில் சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது அவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது அவற்றவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் போயிற்று போயிற்று இரவிலும் இரவிலும் அப்படியே ஆயிற்று அப்படியே ஆயிற்று இந்த வசனங்களில நான்காவது தூதன் எக்காலத்தை ஊதும் பொழுது மூன்று விதமான மாற்றங்கள் உண்டாகிறது ஒன்று சூரியனில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாகிறது ரெண்டாவது சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாகிறது மூன்றாவது நட்சத்திரங்களில் ஒரு பங்கு சேதமாகிறது நாம் கடந்த நாட்கள் தியானிக்கும் பொழுது ஆறாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினேழு வரை வாசிக்கும் பொழுது ஆறாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது என்றும் சந்திரன் ரத்தம் போல சிவப்பானது என்று நாம் பார்த்தோம் ஆனால் இங்கே வாசிக்கிறோம் சூரியனில் மூன்றில் ஒரு பங்கு சேதமடைந்தது ஆனால் அப்பொழுதே சூரியன் முழுவது கருப்பு கம்பளியைப் போல கருத்து விட்டதே இப்பொழுது எப்படி சூரியனில் திரும்ப மூன்றில் ஒரு பங்கு சேதம் என்று சொல்லப்படுகிறது என்று ஒருவேளை சந்தேகங்கள் எழும்பலாம் அதாவது ஆறாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது முதலாவது ஒரு பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகிறது அந்த நாளில் சொல்லும் பொழுது சொன்னேன் அந்த பூமியானது ஒரு சாதாரண நிலநடுக்கத்தை போல அல்ல அது ஒரு மகா பெரிய பூமி எதிர்ச்சி உண்டாவதினால் அந்த ஸ்பேஸ் வான்வெளியில் உண்டாகிறதான அந்த வாயு மாற்றங்களினால் சூரியனானது அந்த தாக்கப்பட்டு அது கருப்பு கம்பளி ஆகிறது என்று பார்த்தோம் அந்த நேரத்தில் அது ஒரு தற்காலிகமாக உண்டாகிற ஒரு மாற்றம் ஆகவே ஆறாம் ஆறாமுத்திரை மாறனுடனே உடனே முழு சூரியன் கருப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு எனக்கு சொல்கிறது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாகிறது என்று சொன்னால் அப்போ சூரியன் பழையபடி இருக்கிறது என்று அர்த்தம் ஆகவே அந்த நாளிலே பூமி எதிர்ச்சியினால் உண்டான அந்த நிலநடுக்கத்தினால் உண்டான வாயு மாற்றங்களினால் சூரியன் ஒரு கருத்த போல் போலாகிறது சந்திரன் ரத்தம் கலந்த சிவப்பு நிறமாய் மாறுகிறது ஆகவே அது ஒரு தற்காலிகமான ஒரு சேதம் பின்பு இப்போ இந்த நான்காவது எக்காலம் மூதும் பொழுது திரும்ப சூரியனானது மூன்றிலே ஒரு பங்கு சேதமாகிறது சேதம் என்று சொல்லும் பொழுது அது எப்படி சேதமாகிறது கடந்த சில ஆண்டுகளாக அநேக ஆராய்ச்சிகள் சொல்லுகிற ஒரு காரியம் விஞ்ஞானிகள் சொல்லுகிற காரியம் சூரியனிலே கருப்பு புள்ளிகள் உருவாகி கொண்டிருக்கிறது அது சின்ன சின்னதாய் சின்ன சின்ன புள்ளிகள் கொஞ்சம் பெரிய பெரிய புள்ளிகள் என்று சூரியனில் அநேக இடங்களிலே கருப்பு புள்ளிகள் சின்ன அளவிலே கொஞ்சம் பெரிய அளவிலே புள்ளிகள் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த புள்ளிகள் என்று நாம் பார்க்கும் பொழுது விஞ்ஞானில் காரியம் என்னன்னு சொன்னால் இந்த சூரியனானது பல காலமாய் அது வெப்பத்தை இந்த பூமியிலே கக்கிக் கொண்டிருக்கிறது அது வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இத்தனை காலமாய் இந்த சூரியன் தன்னில் இருக்கிறதான வெளிச்சத்தை வெப்பத்தை கொண்டே இருப்பதினால் இவ்வளவு காலமானதினால் சூரியன் தன் வலிமையை இழந்து கொண்டிருக்கிறது ஆகவே அது இழந்து கொண்டிருப்பதினால அதன் ஒளி குறைந்து கொண்டிருப்பதினால் அங்கு கருப்பு கருப்பு புள்ளிகள் உருவாகி கொண்டிருக்கிறது இது இப்படியே நீடித்து போய் கொண்டிருக்குமானால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பதாக சூரியனானது தன் மொத்த வெளிச்சத்தையும் இழந்து தன் மொத்த வலிமையும் இழந்து அது முழுவதும் கருப்பாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று திருஞானில் சொல்லுகிறார்கள் அதே சமயம் நாம் நன்றாய் தெரியும் ஓசோன் படலம் அது அதில் ஓட்டை விழுந்திருப்பதனால் பூமியின் மீது அதிக வெப்பம் தாக்குகிறது என்று சொல்ல பார்க்கிறோம் அந்த ஓசோன் படலத்தில் ஓட்டை இருப்பதனால் இந்த சூரியனானது அதிக வெப்பத்தை அது வெளிப்படுத்துவதனால் இந்த சூரியன் நாட்கள் ஆக ஆக அதன் வெப்பம் அதிகமாய் வெளியேறுவதனால் அதன் கருப்புள்ளிகள் வேகமாய் அதிகரித்துக் கொண்டு வருகிறது இதனால் விரைவில் தன் ஒளியையும் தன் வல்லமையும் சூரியன் இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லுகிற காரியம் ஆகவே இப்பொழுதே சூரியனிலே சேதங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது ஏனாலும் வேதம் சொல்லும் பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கு எப்படி சேதமாகும் இன்னைக்கு அநேகர் சூரியனை கடவுளாய் வணங்குகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கு சேதம் ஆகவே இவர்களுக்கு இந்த கருத்து வித்தியாசமாய் தெரியலாம் முரண்பாடாய் தெரியலாம் ஆனால் விஞ்ஞானமே சொல்லுகிறது சூரியனில் இப்பொழுது சேதங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது என் பரிசுத்த வேதாகமம் விஞ்ஞானத்துக்கு புறம்பான அல்லது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்டுக்கதையோ கற்பனை கதையோ அல்ல இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதும் உண்மையும் சத்தியமும் நிறைந்தது ஆகவே சூரியனிலே இப்பொழுதே சேதங்கள் உண்டாக ஆரம்பித்து விட்டது ஆகவே இந்த சூரியனில் உண்டாகிறதான சேதம் சந்திரனை தாக்குவதனால் சந்திரனிலும் மூன்றில் ஒரு பங்கு சேதமாகிறது நட்சத்திரத்திலும் மூன்றில் ஒரு பங்கு சேதமாகிறது இதன் நிமித்தம் என்ன உண்டாகிறதாம் அவற்றவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருள் அடைகிறது இந்த சூரியனுக்குறி சொல்லும் பொழுது கரும் புள்ளிகள் உண்டாகிற இடத்துல வெளிச்சம் இல்லை இருளாகிறதாம் ஆகவே தான் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இந்த கரும்புள்ளிகள் அதிகரித்து கொண்டே வருமானால் ஒரு காலகட்டத்தில் இந்த சூரியன் இருளடைந்து விடும் என்று சொல்கிறார்கள் அதைத்தான் வேதம் சொல்கிறது மூன்றில் ஒரு பங்கு சேதமாகும் ஆக இப்பொழுதே சூரியனில் உண்டாகிற சேதங்கள் வரப்போகிறதான இந்த அழிவுக்கு ஒரு முன் அடையாளம் எனக்கு கருமையானவர்களே இயற்கை கூட இந்த உலகத்தின் முடிவுக்கு ஆயத்தமாகிவிட்டது அதற்கு முன்னதாக இயேசுவை சந்திக்க நம் ஆயத்தமாக இருக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சரி இப்ப சூரியன்ல சேதமாக சந்திரன்ல சேதமாக நட்சத்திரத்தில் சேதம் ஆவதனால் எனக்கு என்ன சம்பவிக்க போகிறது இதை குறித்து ஆண்டு வார்த்தை பாருங்க லூக்காளன் சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறை வாசியுங்கள் சூரியனிலும் சூரியனிலும் சந்திரனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும் அடையாளங்கள் தோன்றும் பூமி

பூமி அதாவது சூரியனிலும் சந்திரன் நட்சத்திரத்திலும் மூன்றில் ஒரு பங்கு சேதமாகிறது ஆகவே அதில் வெளிச்சத்தில் அது மூன்றில் ஒரு பங்கு சேதமாகிறது அது இருளடைகிறது இரவிலும் அப்படிதான் இருக்கும் இதோடு முடிந்து விடுகிறது ஆனால் இதே சம்பவத்தை ஆண்டவர் இயேசு உலகத்தின் முடிவில் நடக்கிற காரியம் எச்சரிப்பாய் சொல்லும் பொழுது ஆனால் சொல்ல சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும் என்ன அடையாளம் இந்த சேதங்கள் இப்படி தோன்றும் பொழுது என்ன நடக்குமா பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாயிருக்கும் தத்தளிப்பு அப்படின்னது என்ன அர்த்தம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வந்ததில் ஜனங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்ப வெளிய போய் ச வெளியே போய் சம்பாதிச்சாதான் சாப்பாடு ஆனால் வெளியே போனால் கொரோனா பரவிடுமோன்னு ஒரு பயம் இப்போ வெளியில போகிறதா வேண்டாவா யார்கிட்ட பேசுறது எங்க நிக்கிறது எங்க போகக்கூடாது ஜனங்களுக்கு ஒரு தத்தளிப்பு ஒரு கலக்கம் எங்கே போனால் என்ன நடக்கும் தெரியல யார்ட்டை பேசினா வியாதி பரவுன்னு தெரியல இப்போ ஜனங்கள் ஒரு தத்தளிப்புக்குள் இருக்கிறார்கள் அந்த தத்தளிப்புன்னு பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இது எப்பொழுது மாறும் என்று தெரியாமல் இது என்ன முடிவுன்னு தெரியாமல் இந்த பிரச்சனை விட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம ஜனங்கள் தத்தளிப்பார்கள் இடுக்கன் உண்டாகுமாம் இடுக்க என்று சொல்லும்பொழுது கொடிய வேதனை இப்போ ஆண்டை சொல்கிறாரு இந்த சூரியனிலும் சந்திர நட்சத்திரத்திலும் மூன்றில் ஒரு பங்கு சேதம் உண்டாகும் பொழுது பூமியின் மேல் இருக்கிற ஜனங்களுக்கு பயங்கர இடுக்கன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சமாதானம் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் உபத்திரத்துக்கு மேல உபத்திரம் வந்து நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாமல் சரியத்தில் கொடிய வேதனைகளோடு ஜனங்கள் வாழும் பொழுது இப்ப சூரியன் சந்திர நட்சத்திரத்திலே மூன்றில் ஒரு பங்கு சேதமாகிறது இத நிமித்தம் பூமியின் மேல் இருக்கிற ஜனங்களுக்கு பயங்கர இடுக்கல் உண்டாகிறதாம் மாத்திரமல்ல சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும் நேரத்தில் நாம் கேள்விப்படுவோம் பௌர்ணமி நாட்களில் சமுத்திரத்தில் கடல் அலை அதிகமாக இருக்கும் பௌர்ணமிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஆகவே இந்த வானத்தில் இருக்கிற சத்துவங்கள் நிமித்தம் சில மாற்றங்கள் பூமி மேல் உண்டாகிறது அதாவது பூமி உருண்டை அதுக்கு மேலாக தான் சூரியன் சந்திரன் இருக்கிறது இந்த பூமியின் மேல் சமுத்திரங்கள் இருக்கிறது இந்த வான சத்துவங்களில் உண்டாகிறதான மாற்றங்கள் சமுத்திரத்தில் சேதங்களை உண்டாக்குறது பூமியில் அனைவரும் மாற்றங்கள் உண்டாக்குறது இந்த சமுத்திரத்தில் அலைகளும் முழக்கம் என்று சொல்லும் பொழுது இந்த அலைகள் முழக்கங்கிறது சாதாரண அலைகள் அல்ல அது சுனாமியை போல ஒரு பெரிய சேதங்கள் உண்டாகும் அடுத்து வசதி சொல்வது பாருங்க வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் இப்படிப்பட்ட வானத்தின் சத்துவங்கள் இந்த சூரியன் சந்த நட்சத்திரங்களில் சேதங்கள் உண்டாவதுனால இதை பார்த்து பார்த்து இனி அடுத்து என்ன நடக்குமோ என்கிற பயத்தில் மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போயிருமா அதாவது பிரச்சனை எப்போ மாறும்னு எதிர்பார்க்கிறதை விட அடுத்து என்ன பிரச்சனை வருங்கிற பயத்திலேயே அவன் வாழ்க்கை வாழ்க்கை ஒரு இறுதித்துல சோந்து போய் திகிலோடு இருப்பாருலாம் ஐயோ அடுத்து என்ன பிரச்சனை வருமோ தெரியலையே அடுத்து என்ன வேதனை வருமோ தெரியல கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு பிரச்சனை வந்துட்டு இது எப்போ மாறுங்கிறதுக்கே நம்ம சோந்து போயிடுறோம் ஆனால் இந்த நாட்களில் பிரச்சனை மாறுவதுக்கு வழி இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்ப அடுத்தடுத்து என்ன சம்பவிக்கும் தெரியலையே இனி என்ன பிரச்சனை வருமோ தெரியல இனி எந்த பக்கத்துல இருந்து உபத்திர வரும் தெரியல ஒரு சமாதானமற்ற சூழ்நிலையில ஜனங்கள் தள்ளப்படுவார்கள் அதை குறித்து யோவேல் சொல்றார் பாருங்க யோவேல் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கர்த்தருடைய கர்த்தருடைய பெரிதும் பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சூரியன் இருளாகவும் சந்திரன் சந்திரன் ரத்தமாகவும் ரத்தமாகவும் மாறும் இது யோவேன் சொல்ற பாருங்க இந்த சூரியனும் சந்திரனும் சேதமாவது கத்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் பயங்கரமான நாள் அப்படின்னா அது ஒரு வேதனை உண்டாக்குகிறது அது கொடிய உபத்திரத்துக்கு நடத்துகிறது இது கத்தருடைய பயங்கரமான நாள் என கருமையானவர்களே இந்த நான்காவது எக்காலம் ஊதும் பொழுது வானத்தின் சத்துவங்கள் உண்டாகிற சேதங்கள் பூமியின் மேலுகிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய தத்தளிப்பை உண்டாக்கும் பெரிய இடுக்கனை உண்டாக்கும் எது வாழ்க்கை ஏண்டாந்த வாழ்க்கை வாழணும் செத்த நலமா இருக்குமே என்று ஜனங்கள் புலம்புகிற அளவுக்கு ஒரு கொடிய உபத்திரவங்கள் யோசித்து பாருங்க இன்னைக்கு நமக்கு வருகிற வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைக்கே நாம கலங்கி நாம எது அந்த வாழ்க்கை செத்த நலமா இருக்கும் தற்கொலை பண்ணிக்கலாமா என்று யோசிக்கிற ஜனங்கள் அநேகரும் உண்டு ஏனாயிரும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதில் வேதனைப்பட்டு தற்கொலை பண்ணுகிறவர்கள் பொருளாதார நெருக்கடியை தற்கொலை பண்ணுகிறவர்கள் பசி பட்டினியில் வாழ முடியாமல் தற்கொலை பண்ணுகிறவர்கள் சின்ன சின்ன பிரச்சனை தொழில் நஷ்டம் வேலையில் பிரச்சனை இவைகளையே சகிக்க முடியாமல் மரணத்தை விரும்புகிற ஜனங்கள் இருக்கும்போது இந்த நாட்களில் வருகிறதான உபத்திரவங்கள் ஜீரணிக்க முடியாது நிதானிக்க முடியாது நினைச்சு பார்க்க முடியாத வேதனைகள் இப்படிப்பட்ட வேதனைகளை இதுவரைக்கும் பூமி சந்திக்கல நல்லா புரிந்து கொள்ளுங்க இன்றைக்கு இயற்கையில் அநேக மாற்றங்கள் உண்டாகலாம் குளோபல் வார்மிங் என்று சொல்கிறார்களே வெப்பமயமாகுதல் இதை மறுத்த அநேக மாற்றங்கள் இதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் நடந்தாலும் பூமி அதிர்ச்சிகளும் நிலநடுக்கங்கள் உண்டானாலும் பஞ்சங்களும் கொள்ளநோய்கள் உண்டானாலும் இந்த உபத்திரவ காலத்திலே நடக்கிற காரியங்களுக்கு இது ஒப்பானது அல்ல உபத்தரவு காலத்தில் வருகிற கொள்ளை நோய்களுக்கும் பஞ்சங்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற கொள்ளை நோய் பஞ்சங்கள் ஒப்பானது அல்ல இது ஒரு சின்ன காரியம்தான் இதிலேயே நம்மால் வாழ முடியாமல் நாம் விரக்தி அடைகிறோம் அப்போ அந்த நாட்களில் ஜனட மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் மரணத்தை விரும்புவார்கள் வாழ பிடிக்காம செத்த நிலமாக இருக்கும் என்று விரும்புவார்கள் ஆனால் அவர்கள் 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 விரும்புகிற மரணம் அவர்களுக்கு வராது உபத்திரத்துக்கு மேலே உபத்திரம் வேதனை பூமியில் இருக்கிற ஜனங்கள் தத்தளிப்பார்களாம் ஆண்டு சொல்லுகிறார் அடுத்து என்ன சம்பவிக்குங்கிறத நினைப்பதிலேயே அவங்க சோர்ந்து போவார்களாம் அப்ப வீட்டில் உட்காந்து பேசும்போது என்ன பேசியிருப்பாங்க ஐயோ இனி என்ன நடக்க போதோ தெரியலையே அடுத்து என்ன உபத்திரம் வரப்போதோ தெரியலையே எனக்கு அருமையானவர்களே இந்த உபத்திரவ காலங்களில் இந்த பயம் திகில் வேதனை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தப்பி கொள்ள ஒரே ஒரு வழி நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் லூயா அலே லூயா இந்த உபத்திரவங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா இந்த உபத்திரவங்களை எதுக்கு நம்ம தியானிக்கிறோம் இந்த உபத்திரவத்திலே நான் விழுந்துடக்கூடாது கூடாது இந்த நாட்களுக்கு நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நம்மை அர்ப்பணித்து நம்மை வருகைக்கு ஆயத்தமாக்குவதற்கு ஆவியானவர் இவைகளை நமக்கு விளங்க பண்ணுகிறார் இப்போ இந்த நான்காவது எக்காலம் ஊதும் பொழுது இப்படி சூரியன் சந்திர நட்சத்திரத்தில் பெரிய மாற்றங்கள் அதன் மொத்தம் பூமியின் ஜனங்களுக்கு உண்டாகிறது இப்போ இந்த நான்காவது எக்காலம் ஊதி முடித்த பின்பு அடுத்த ஒரு காரியம் நடக்கிறது பாருங்கள் வெளிப்படுத்த எட்டு பதிமூன்றாவஸ்தானத்தை வாசிங்க பின்பு ஒரு தூதன் ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன் அவன் மகா சத்தம் அவன் மகாசத்தமிட்டு இனி எக்காலம் எக்காலம் ஊத போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டு சொல்ல கேட்டேன் அந்த வார்த்தை அப்படி வரும் யோசித்து பாருங்க இப்ப நாலு எக்காலம் ஊதியாச்சு இப்ப அஞ்சாவது ஆறாவது ஏழாவது தூதர்கள் எக்காலத்து ஊதத்துக்குள்ள ஒரு தூதன் மத்திய ஆகத்தில் வேகமாய் பறந்து வந்து மகா சத்தம் விட்டு சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் ஐயோ இனி எக்காலம் ஊத போகிற நிமித்தம் பூமியில் குடியிருக்கிற ஜனங்களுக்கு ஐயோ 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 என்று கத்துக்கிறான் அந்த ஐயோக்கு என்ன அர்த்தம் ஆபத்து வரும் கொஞ்சம் யோசித்து பாருங்க என்னமோ இதுவரைக்கும் ஆபத்தே வராதது போல இதுக்கப்புறம் ஆபத்து வரும் அவங்க யோசித்து பாருங்க இதுவரைக்கும் வந்த ஆபத்தே பெரிய இடுக்குன்னு நம்ம புலம்புகிறோம் ஆனா தூதன் சொல்லுகிறோம் இதுக்கு மேல தான் பெரிய ஆபத்துன்றாரு அப்ப இதுக்கு மேலே எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க ஆகவே தான் நான் சொன்னேன் இந்த உபத்திரவத்தின் நாட்களில் தேவனுடைய கோபாக்கினையின் ரேஷியோ அந்த அளவு ஒருபோதும் இறங்காது நேரம் ஆக ஆக நாட்கள் ஆக ஆக தேவனுடைய கோபாக்கனை அதிகரித்து கொண்டே இருக்கும் ஆறு முத்திரை உடைக்கும் பொழுதே பெரிய உபத்திரவங்கள் இந்த ஏழு எக்காலங்களை நாலு எக்காலம் ஊதும் பொழுதே ஜனங்கள் வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை என்று சோர்ந்து போகிற நிலைமை இப்ப தூதன் சொல்லுகிறான் இது வந்தது உபத்திரவம் தான் இதை காட்டிலும் இனி தூதல் ஊதும்பொழுது வருகிற உபத்திரவம் கொடிதா இருக்குமே ஜனங்கள் மேல ஆபத்து வருமே இந்த பூமியின் குடிகளுக்கு ஐயோ என்று புலம்புகிறான் எனக்கு கருமையானவர்களே இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா யோசித்து பாருங்க நீ சபை நிர்விசாரமாக விசாரமா இருக்கிறது இதை குறித்த அதாவது இதெல்லாம் பயமுறுத்துகிறார்கள் அப்படின்னா வெளிப்படுத்த விசேஷத்தை வேதத்தை இணைத்திருக்கவே கூடாது ஏன் ஆவியை இணைத்து கொடுத்தார் தானியனு கத்திர வெளிப்படுத்தி முத்திரை போடுன்னு சொன்னாரு ஆனா யோவான வெளிப்படுத்த முடியும் முத்திரை போடாத அப்படின்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம் இதை மறைக்காத எல்லாரும் வாசிக்கணும் எல்லாரும் தியானிக்கணும் எல்லாரும் அறிந்து கொள்ளணும் அப்போ நீங்களும் நானும் இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார் எதற்காக இந்த நாட்களுக்கு நீங்களும் நானும் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காய் இந்த கொடி உபத்தரவனு தப்பித்துக் கொள்ள வேண்டும் நாம் எப்படியாலும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதற்காகத்தான் ஆவியானவர் நம்முடைய கரங்களிலே எழுதி கொடுத்திருக்கிறார் என கருமையானவர்களே இந்த ஆபத்துகள் இந்த உபத்திரவங்களை நாம் தியானிப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம் நாம் தப்பித்துக் கொண்டு வருகை காயத்தமாக வேண்டும் இனி வரப்போகிற அந்த தூதல் ஊதுகிறதான எக்காலங்கள் அது மகாபிரி ஆபத்து என்று இந்த தூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் என்னென்ன காரியம் நடக்கப் போகிறது அடுத்தது ஐந்தாவது எக்காலம் இந்த ஐந்தாவது எக்காலத்தை குறித்து நீங்க வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வசன வாசிக்கும் பொழுது இந்த ஐந்தாவது எக்காலம் பொழுது என்ன சம்பவிக்கிறது என்பதை சொல்லப்படுகிறது ஒவ்வொரு வசனமாய் நாம் அதை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் முதல் ரெண்டு வசனத்தை வாசிங்க ஐந்தாம் தூதன் ஐந்தாம் தூதன் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோள் கொடுக்கப்பட்டது பாதாள குழியின் திறவுகோள் கொடுக்கப்பட்டது அவன் அவன் பாதாள குழியை திறந்தான் திறந்தான் உடனே உடனே பெருசூளையின் புகையை போல பெருசூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று புகை எழும்பிற்று அந்த குழியின் புகையினால் அந்த குழியின் புகையினால் சூரியனும் சூரிய வாசிக்கிறோம் ஐந்தாவது எக்காலத்தை ஊதும் பொழுது வானத்தின் பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் இப்போ இந்த ஐந்தாவது தூதன் எக்காலத்தை ஊதும் பொழுது வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் பூமியில விழுகிறத இந்த யோவான் பார்க்கிறார் அது நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது அது ஏதோ வானத்தில் ஒரு நட்சத்திரம் அல்ல அர்த்தம் வாசிக்கிறோம் அவனுக்கு பாதாளுக்குள்ளியும் திறமைகள் கொடுக்கப்பட்டது அப்போது சாதாரண நட்சத்திரம் அல்ல ஒரு தூதன் இப்போ இந்த தூதன் சொல்லும் பொழுது அவன் பூமியின் மேல் விழுந்தான் என்று சொல்லும் பொழுது இவன் தேவனால் தள்ளப்பட்ட தூதன்ட்டு அர்த்தம் அல்ல இவன் யார் என்று சொன்னால் நீங்க இந்த தூதன் பூமியில தள்ளப்பட்ட விழுகிறான் கீழே வருகிறான் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகள் கொடுக்கப்பட்டது அப்ப விழுந்தான் என்று சொன்னால் தேவன் தள்ளப்பட்டான்னு அர்த்தம் அல்ல வேகமாய் வருகிறத யோவான் பார்க்கிறார் ஆகவே இங்க வருகிற தூதன் தள்ளப்பட்டவன் அல்ல நீ இன்னும் புரிந்து கொள்வதற்கு வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம் ஒரு தூதன் ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோளையும் பாதாளத்தின் திறவுகோளையும் பெரிய சங்கிலியையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டே பிசா சென்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகி பழைய பாம்பாகிய கழு சர்பத்தை பிடித்து அவன் பிடித்து அதை அதை ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் இங்கு வாசிக்கிறோம் ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலை எடுத்துக்கொண்டு வருகிறான் அந்த தூதன் பிசாசை அவன் கட்டி ஆயிரம் வருஷம் பாதாளத்தை தள்ளி அதை பூட்டு போடுகிறான் அப்போது சாத்தானை பாதாளத்தில் தள்ளி அவன் அடைக்கிறான் என்றால் அப்போ இவன் விழுந்து போன தூதன் அல்ல தேவன் அனுப்பப்பட்ட தூதன் இவன் கையில் பாதாளம் திறவுகோள் இருந்தது அதே போலத்தான் ஒன்பதாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒருவன் கீழே விழுகிறான் அவன் கையில் பாதாளன் திறவுகோள் அப்போ இவன் தள்ளப்பட்டவன் அல்ல வேகமாய் பூமியில் இறங்கி வருகிறான் இந்த யோவான் பார்க்கும் பொழுது அவன் கீழே வேகமாய் விழுந்தது போல பார்க்கிறான் ஆகவே அவன் கையில் திறவுகோல் இருக்கிறது ஆகவே இவன் பாதாளம் திறவுகள் வைத்திருப்பதனால் விழுந்தவன் அல்ல இவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவதூதன் இப்ப இந்த தேவதூதன் என்ன செய்கிறானா பாதாளத்தை திறக்கிறான் அந்த பாதாள குழியை திறக்கும் பொழுது அங்கிருந்து பெரும் சூளையில் புகை எழும்புவது போல அந்த குழியிலிருந்து புகை எழும்புகிறது அது அந்த புகையினால் சூரியனும் ஆகாயம் அந்தகாரப்படுகிறது அந்த அளவுக்கு புகை எழும்புகிறது இங்கு சொல்லப்படுகிற பாதாளம் என்பது நரகமோ அல்லது பாவத்தில் மறிக்கிற மனிதர்கள் தற்காலிகமாக இருக்கிற இடமோ அல்ல இங்கு சொல்லப்படுகிற அந்த பாதாளம் என்கிறதான இந்த இடத்துக்கு இந்த வார்த்தை மூல மூலபாஷையில் அளவில்லாத ஒரு பெரிய கு ப குழி நீலம் அகலம் ஆழம் சொல்லப்படாத ஒரு பயங்கரமான குழி அப்படிப்பட்ட ஒரு பாதாளத்தை இவன் திறக்கிறான் அங்கிருந்து ஒரு பெருஞ்சூளையின் போல வருது அந்த புகையினால் சூரியன் ஆகாயமெல்லாம் அந்தகாரப்படுது இருளடைகிறது இப்போ அந்த குழியிலேருந்து என்ன வருது பாருங்க மூணாவது வசனத்தை வாசிங்க அந்த புகையிலிருந்து அந்த புகையிலிருந்து வெட்டி புறப்பட்டு வெட்டி புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது பூமியின் மேல் வந்தது அவைகளுக்கு அவைகளுக்கு பூமியில் உள்ள தேல்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை பூமியில் உள்ள தேல்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது நல்ல கவனிங்க இப்போ அந்த புகையிலிருந்து வெட்டுக்களை கூட்டம் வருது நீ வெட்டுக்களின் உடனே நம்ம இன்னைக்கு பார்க்கணும் வெட்டுக்களை அதை நினைச்சிடக்கூடாது இப்போது சொல்லும் பொழுது உள்ளூர் வெட்டிக்கிளின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பாலைவனம் வெட்டிக்கிளி உள்ளூர் வெட்டிக்கிளி சைஸ்ல சின்னதாக இருக்கும் பெலைவனம் வெட்டுக்கலி கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த வெட்டுக்கிளி எப்பொழுதுமே சிங்கிளாக வராது கூட்டம் கூட்டமாக வந்து என்ன செய்யுது அந்த எந்த இடத்துல வருதோ அங்கே இருக்கிற பயிர் செடி கொடிகள் எல்லா வற்றி வாஷ் அப் பண்ணிடும் ஒரு மரத்து மேலே ஒரு வெட்டுக்கலி கூட்டம் உட்காந்துருச்சுன்னா அதில் இருக்கிற பச்சை இலை எல்லாவற்றையும் முடிக்காமல் என்ன செய்யாது எலும்பு வராது அதாவது ஒரு சரீரத்தை சதையெல்லாம் தின்று வெறும் எலும்பு கூட விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த மரங்களை செடிகளை அது அது முற்றிலும் அது இறையை அது சாப்பிட்டுட்டு வர்றதுன்னு பார்க்குறோம் இந்த நாட்கள் நம்ம அதிகமாக பார்க்குறோம் பாலைவன வெட்டிக்கிளிகள் வந்து நம்ம நம்முடைய தேசத்திலே அநேக மாநிலங்களில் பயிர்களை நாசம் பண்ணியதை பார்த்தோம் சில உள்ளூர் வெட்டிக்குள்ள அப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் ஆக நம்ம பார்க்குற வெட்டிக்கிளிகள் பசும் பூண்டுகள் பயிர்கள் இலைகள் பச்சை இலைகள் வேலை சாப்பிட்றதை பார்க்குறோம் ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வெட்டி நாம் பார்க்குற வெட்டிக்கிளி போல் இல்லை அது உருவ அமைப்பு எப்படி இருக்குன்னு யோவான் சொல்கிறார் பாருங்க ஏனாம் வந்து பத்து வரை வாசிங்க அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு முகங்கள் அவைகள் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல இருந்தன மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன அவைகளுடைய கூந்தல் 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 போல இருந்தது அவைகளின் பற்க பற்கள்

ஒப்பதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாய் இருந்தன அவைகள் அவைகள் ஒப்பான வாள்களையும் ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் அந்த கொடுக்குகளையும் கொடுக்ககளையும் இருந்தன அவைகள் ஐந்து மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளா இருந்தன நல்லா கவனிங்க இந்த வெட்டுக்கில் எப்படி இருந்துச்சுன்னு யோவன் அழக அவருடைய புத்திக்கு எத்தனை அளவு வர்ணிக்கிறார் பாருங்க அதன் முகம் மனுஷ முகம் போல் இருந்துச்சா அதனுடைய உருவம் குதிரையை போல் இருக்குதான் அதனுடைய தலையில் கிரீடங்கள் போல் இருக்கிறது அதனுடைய கூந்தல் ஸ்திரீயின் கூந்தல் போல் இருக்குது பற்கள் சிங்க பற்களை போல் இருக்குது அதுக்கு தேலின் அதுக்கு வாள்கள் இருக்குது தேலின் கொடுக்குகள் அந்த வாளில் இருக்குதான் அதனுடைய மார்க்கவசங்கள் போல அது அணிந்து இருக்கிறதாம் இந்த வெட்டிக்கிலே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் இது எவ்வளவு பெரிய சைஸ் இருக்குன்னு வேதம் சொல்லல நமக்கு ஆகவே இது இது வெட்டுக்கிளி தான் இது வெட்டுக்கிளி போல தான் ஆனா உருவம் வித்தியாசமா இருக்கிறது பல்லு சிங்கப் பல்ல போல இருக்குது தேளுடைய கொடுக்குகள் இருக்கிற வால் போல இருக்குது அதனுடைய இறகுகள் பார்த்தீங்கன்னா அதை இறகு அடிச்சு கூட்டமாக பறந்து வரும் பொழுது அநேக குதிரைகள் பூட்டப்பட்டு யுத்தத்துக்கு போகிற அந்த ரதம் எவ்வளவு சத்தமாக இருக்குமோ அவ்வளவு சத்தத்தோடு வெட்டுக்கிளி கூட்ட வருமா இதோட உருவ அமைப்பு அதிபயங்கரமானது இந்த வெட்டுக்கிளி கத்தலாக அனுப்பப்பட்டது சரி வெட்டுக்கிளிக்கு சாதாரணமாக சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பச்சை இலைகள் பசும் புல் பூண்டுகள் செடி கொடி இதை தான் சாப்பிடும் வேறு எதையும் சாப்பிடாது வெட்டுக்கிளி ஆனால் கத்தலாக அனுப்பப்பட்ட வெட்டுக்கிளி பாருங்க நாலு அவசரத்தை வாசிங்களேன் பூமியின் தங்கள் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்ட இந்த வெட்டுக்கிளி கூட்டம் புள்ளையும் பூண்டையும் சாப்பிடாதான் இதுக்கு ஆகாரமே கிடையாது ஆனா இதுக்கு இது பாத்தீங்கன்னா இது என்ன செய்தான் முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது இந்த வெட்டுக்கிளி கத்தரை அனுப்புறேன் எதுக்குன்னா மனுஷர்களை சேதப்படுத்த மேலும் அவர்களை கொலை படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் ஐந்து மாதம் ஐந்து மாதம் அளவும் அவர்களை வேதனை படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது உத்தரவு கொடுக்கப்பட்டது அவைகள் அவைகள் செய்யும் வேதனை செய்யும் வேதனை மனுஷரை மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல இருக்கும் நல்ல கௌனிங்க இந்த வெட்டுக்களுக்கு கூட்டம் வெட்டுக்கள் என்னைக்கு சிங்கிளா வராது நல்லா புரிந்து கொள்ள கூட்டமாக வருமா இந்த வெட்டுக்களுக்கு என்ன அதிகாரம் என்றால் மனுஷர்களை சேதப்படுத்துறது எந்த மனுஷனை சேதப்படுத்துறது தேவனுடைய முத்திரையை நெற்றியில் போடாதவர்கள் எவர்களோ அந்த மனிதர்களை இந்த வெட்டுக்களை சேதப்படுத்துமா நெற்றியில் முத்திரை போடுவது அப்படின்னா யார் முத்திரை போடப்பட்டவர்கள் நீங்கள் அதே வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நீ வாசிங்களே பூமியின் புள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை தரித்திர நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் அவைகளுக்கு உத்தரவு ஏழாம் அதிகாரம் வாசிங்க முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்து நாற்பத்தி நாலு நாலாயிரம் பேர் நல்ல இங்க சொல்லப்படும் தேவனுடைய முத்திரையை நெற்றில் போடாதவர்கள்

அப்போ கைவிடப்பட்ட சபை முத்திரை இருக்காது அப்போ கைவிடப்பட்ட கிறிஸ்தவனையும் இந்த வெட்டுக்கிளி பால் படுத்தும் இந்த வெட்டுக்கிளி சேதப்படுத்தும் அப்போ யாரை சேதப்படுத்தாது முத்திரை போடப்பட்ட லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரான அந்த யூதர்களை தவிர பூமியில் இருக்கிற சகல மனிதர்களையும் இந்த வெட்டுக்கிளி கூட்டங்கள் சேதப்படுத்தும் எப்படி சேதப்படுத்துமா இந்த வெட்டுக்கிளி அது ஒரு மனிதனை காய வேதனைப்படுத்தும்போது தேல் கொட்டுறது போல இருக்குமா தேல் கொட்டுச்சுன்னா ஒரு முறை தேல் கொட்டிருச்சுன்னா அதனுடைய வேதனை ஒரு சில நாட்கள் என்ன செய்யும் இருக்கும் ஒரு முறை ஒரு முறை தேல் கொட்டுச்சுனா இப்போ இந்த வெட்டுக்கிளி ஒரு நாள் அல்லது ஒரு முறை அல்ல அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் இந்த வெட்டுக்கிளிக்கு ஒரே டியூட்டி தான் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு நம்மளை கொத்தரை மட்டும்தான் யார் கைவிடப்படுகிறார்களோ அவர்களை வேதனைப்படுத்துகிற ஒரே ஒரு டியூட்டி தான் தேவன் இந்த வெட்டுக்கிளி கொடுத்தார் என்ன செய்யும் இந்த வெட்டுக்கிளி கூட்டமாக பறந்து வரும் எவையோ நெத்தியில் முத்திரை இல்லையோ ரெண்டு கொட்டு கொட்டிட்டு என்ன செய்யும் போயிட்டே இருக்கும் இப்படி கொட்டிட்டு அப்படி போகும் திரும்பி அடுத்து வந்து என்ன செய்யும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது கொள்ளுவதற்கு அதிகாரம் இப்ப கருந்தேல் கொட்டுச்சுன்னா விஷம் அதிகமாக இறந்துருவாங்க ஆனா கத்தர் பாருங்க இந்த தேல்களை விட அதிக வேதனை கொடுக்கறாரு ஆனா மரணம் வராது அப்ப இந்த வெட்டுக்கிளிக்கு எப்பெல்லாம் டைம் பாஸ் டைம் பாஸ் பண்ண தோணுதோ வந்து எல்லா நெத்தையும் பார்க்கும் முத்திரை போடாதவர்கள் ரெண்டு கொட்டு கொட்டிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு இருந்தால் பரவாயில்ல சாதாரணமாக இந்த பாலைவன் வெட்டுக்களை பார்த்தோம் அதை குறித்து சொல்றாங்க ஒரு கேங்க் வரும்போது ஒரு கோடிக்கு மேல இருக்குமா ஒரு கோடிக்கு மேல இருக்கும் ஒரு இடத்துல அது ஒரு ஒரே நேரத்தில் ஒரு நிலத்தில் அமர்ந்துச்சுன்னா நூற்றி எண்பது கிலோமீட்டருக்கு இருக்கிற பயிர்கள் நாசம் பண்ணுமா பாலைவன் வெட்டுக்கிளை சாதாரண பாலைவன வெட்டுக்கிளியே அவ்வளவு கூட்டமா வந்து செய்யும்னா இங்க வாசிக்கிறோம் அந்த புகையில் வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது ஒரு ஒரு இடத்துல வர வெட்டிக்கிளி கூட்டத்துக்கே ஒரு கோடி வெட்டுக்கிளி இருக்கும்னா பூமி முழுவதும் வெட்டுக்கிளி வரும் பொழுது அது எவ்வளவு வெட்டுக்கிளிகள் இருக்கும் அந்த வெட்டுக்கிளிகளுடைய ஒரே டூட்டி ஐந்து மாதம் கைவிடப்பட்ட ஜனங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த கருமையானவர்களே அது சொல்லி மாளாத வேதனை சாதாரணமாக ஒரு விஷப்பூச்சி கடிச்சிட்டாலே நமக்கு அந்த இடம் கடிது கெடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த கடித்த இடம் பார்த்தீங்கன்னா வேதனையாகவே இருக்கும் ஒரு தேர் கொட்டிச்சுன்னா சொல்லவே வேண்டாம் அந்த இடமெல்லாம் நமக்கு பயங்கர வேதனையாக இருக்கும் அந்த வேதனை தாங்க முடியாமல் தவிப்போம் ஒரு முறை கொட்டும் பொழுது இந்த வெட்டுக்கிளிகளுடைய வேலை ஐந்து மாதம் கொட்டுகிறது எப்பெல்லாம் அது நினைக்குதோ அப்பொழுதெல்லாம் கொட்டி கொண்டு இருக்கும் ஆனால் மரணம் வராது அந்த வேதனை மாத்திரம் இருக்கும் அது எத்தனை கொடிது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இது தேவனால அனுப்பப்பட்ட வெட்டுக்கிளி அதுல ஆறாவது வசனத்தை வாசிங்களேன் அந்நாட்களில் அந்நாட்களில் மனுஷர்கள் மனுஷர்கள் சாவை தேடியும் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போ எவ்வளவு ஒரு பரிதாபம் பாருங்க இவன் நிலைமைய சாகணும்னு ஆசைப்படுவானா சாவி இவனப்பட்டு விலகி ஓடுமா அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா எப்போ ஒரு மனுஷன் சாவ விரும்புவான் தாங்க முடியாத வேதனை வரும் பொழுது சாவ விரும்புவான் எப்போ இந்த வெட்டுக்கிழி வேதனை எவ்வளோ கொடிதான் இருக்கும் இப்போ சாவ விரும்புகிறான் நான் நினைக்கிறேன் கயிறு க மாட்டி தூக்கில் தொங்கிடலான்னு தொங்குவான் போல இவன் தொங்கிட்டு தான் இருப்பான் உயிர் போயிருக்காது சாவு இவனோட விலகி போகுமா இவன் அதாவது சாகிறது பல வழிகள் உண்டு நான் என்னுடைய கற்பனையில் சொல்லுகிறேன் ஒரு கத்தி எடுத்த குத்தி சாகுன்னு நினைச்சா கூட நான் நினைக்கிறேன் கத்தியில் குத்தனோட கூட செத்துருக்க மாட்டான் ஏன்னா சாவை வந்துட்டு விலகி போகணும் ஆண்டு சொல்கிறாரு இது எழுத்தின்படியே நடக்கும் சாக முடியாத அவன் தூக்கில் தொங்க நினச்சாலும் தொங்குனாலும் சாவு வராது விஷத்தை எடுத்து குடித்தாலும் சாவு வராது என்ன தற்கொலைக்கான முயற்சி எடுத்தாலும் இவனுக்கு மரணம் வராது இவர்கள் அந்த வெட்டுக்களின் வேதனையை அனுபவிக்கணும் எனக்கு கருமையானவர்களே வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல இந்த கைவிடப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான் சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது தண்ணி கிடையாது சுவாசி காத்து கிடையாது கொள்ளை நோய் நாற்றம் சமாதானம் இல்லாத சூழ்நிலை ஏற்கனவே சூரியன் சந்திரன்ல மாற்றம் அதன் மொத்தம் தத்தளிப்பு இப்போ இந்த வெட்டுக்களின் வேதனை வேற அது ஒரு நாள் நாளில் ஐந்து மாதம் ஐந்து மாதம் தொடர்ச்சி வேதனை எவ்வளோ கொடிதா இருந்திருக்கும் சாவை விரும்புவாரலாம் இவங்க சாவை விரும்பியும் அது இவளை விட்டு விலகி ஓடும் இந்த வெட்டுக்களி வரும் பொழுது அந்த வாசித்து பாருங்க ஒன்பதாம் அதிகாரம் பதினோரு வாசனத்தை வாசிங்க அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு அவன் பாதாளத்தின் தூதன் அவன் பாதாளத்தின் தூதன் எபிரேய பாஷையிலே எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் அபெத்தோன் என்றும் கிரேக்க பாஷையிலே கிரேக்க பாஷையிலே அப்பொலியோன் அப்பொலியோன் என்றும் அவனுக்கு பேர் அவனுக்கு பேர் இந்த வெட்டுக்கு கூட்டமா வரும் இவனுக்கு ஒரு ராஜா இருக்கானா அவன் பேரு எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பொலியோன் என்றும் பெயரான் இந்த அபத்தோன் அப்பலியோன் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா அழிம்பன் அதாவது அழிக்கிறவன் வேதனை உண்டாக்குறவன் என்ற அர்த்தம் இவன் தலைவன் இந்த வெட்டுக்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் அவன் பேரே அழிக்கிறவன் வேதனை உண்டாக்குறவன் அப்படின்னா அவனுக்கு கீழே இருக்கிற கூட்டம் எப்படி இருக்கும் அப்போ இவனுக்கு இவன் கொடுக்குற கட்டண என்னது இவன் கமெண்ட் பண்ணுவான் போல இவனை நாலு கொட்டு கொட்டு இவனை நாலு கொட்டு கொட்டு எவ்வளோ கொஞ்சம் யோசித்து பாருங்க அதிபயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த வேதனையை ஒருபோதும் ஒரு மனிதனாலும் தாங்கிக் கொள்ள முடியாது இந்த வேதனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ளணும்னா இன்னைக்கு மனம் திரும்பி நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு மனம் திரும்பி ஒருவேளை நீ சதை கேட்கிறவன் ஞானஸ்தானம் எடுக்காம ரட்சிக்கப்படாமல் எதோ சும்மா ஒரு பேருக்கு சபைக்கு போய்கொண்டு இருப்பீங்கன்னா தயவுசு அன்பாக சொல்கிறேன் மனந்திரும்பி இயேசு நூற்றுக்கு நூறு முழுமையாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுங்க அவர் உண்மையாக வாழுங்க ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்து சபை போகிறதா இருப்பீங்களானால் உங்கள் வாழ்க்கை தினந்தோர் நிதானிங்க ஏதோ இன்னைக்கு மாத்திரம் அல்ல தினந்தோறும் தினந்தோறு உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை நிதானித்து உங்களை பரிசுதப்படுத்த வேண்டிய காரியங்களை பரிசுதப்படுத்தி உங்கள் ஜீவித்தை காத்து இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் அல்லையூயாம் ஆகவே இந்த தேவதூதன் அடுத்து எக்காலம் ஊதுகிறவர்கள் நிமித்தம் மகாபிரி ஆபத்து ஐயோ 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 என்று சொல்லி மூன்று ஆபத்துகள் என்று சொன்னான் அதுல இப்ப முதல் ஆபத்து முடிந்தது வாசிங்க ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு இன்னும் இரண்டு ஆபத்துகள் இன்னும் இரண்டு ஆபத்துகள் இதோ இதோ வருகிறது வருகிறது இப்ப மூணு ஆபத்துல ஒரு ஆபத்து முடிஞ்சிருச்சு அடுத்து இதோ இரண்டு ஆபத்துகள் வருகிறது அடுத்து என்ன ஆபத்து வாசிங்க ஆறாவது வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றில் இருந்து இருபத்தி ஒன்னு வரை வாசித்தீங்கன்னா இந்த ஆறாவது எக்காலம் ஊதும் பொழுது என்ன சம்பவிக்கிறது என்ன ஆபத்து என்பது சொல்லப்படுகிறது இப்ப இது குறித்து போகிறோம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வரை ஆறாம் தூதன் ஆறாம் தூதன் எக்கால மூதினான் எக்கால மூதினா அப்பொழுது அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த தேவனுக்கு முன்பாக இருந்த பொர் பீடத்தின் நான்கு கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்துவிடு நான்கு தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல

தேவனுக்கு முன்பாக இருந்த அதான் தூப பீடத்தினுடைய நான்கு ஒரு சத்தம் சத்தம் தோன்றுகிறது என்ன தோன்றுகிறதாம் எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதரை நோக்கி ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையில் கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களை அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன் எங்க நான்கு தூதர் கட்டப்பட்ட யார் இந்த நான்கு தூதர்கள் நீ வாசித்து வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாத படிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் ஏறி வர கண்டேன் பூமியையும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் போதும் இந்த ஐபிரா தண்டையில ஏற்கனவே நான்கு தூதர்கள் இருக்கிறத நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல பூமி நான்கு திசைகளும் நான்கு தூதர்கள் அங்க இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் இந்த நான்கு தூதர்களுக்கும் என்ன கட்டளை கொடுக்கப்படுதுன்னா மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு ஜனங்களை ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு நாளைக்கும் ஒரு மாதத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் கொல்லும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது இந்த ஆறாவது எக்கான ஊதும் பொழுது நான்கு தூதர்கள் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள் பூமியில மூன்றில் ஒரு பங்கு ஜனத்தை அவர்கள் கொல்லும்படியான அதிகாரத்தை பெறுகிறார்கள் ஏற்கனவே நாம இது முன்பு பார்க்கும் பொழுது பூமியில நான்கில் ஒரு பங்கு ஜனங்கள் மறித்தார்கள் என்று சொல்லி நாம் இது முன்பதாக முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது ஏற்கனவே நாம் தியானிக்கும் பொழுது நம் முத்திரைகளை உடைக்கும் பொழுது நான்கிலே ஒரு பங்கு ஜனங்கள் மறித்து போகும்படி தேவனங்கள் செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்போ ஏற்கனவே உதாரணத்திற்கு அறுநூறு கோடி ஜனங்கள் என்று சொன்னால் நூற்றி ஐம்பது கோடி ஜனங்கள் ஏற்கனவே மறித்து போயாச்சு மீதி இருக்கிறது நானூற்றி ஐம்பது இதில் மூன்றில் ஒரு பங்குன்னா இன்னொரு நூற்றி ஐம்பது கோடி அப்போ இதுக்கு முன்பு எத்தனை கோடி ஜனங்கள் மறித்தார்களோ அதே ஒரு அளவு பங்கு உள்ள ஜனங்கள் இப்பொழுதும் கொல்லப்பட போகிறார்கள் இப்ப எப்படி கொல்லப்பட போகிறார்கள் சொன்னா இங்க சொல்லப்படுது பாருங்க ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை இருபது கோடியா இருந்தது அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன் குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது அவர்கள் அக்கினி நிறமும் நிறமும் நீல கந்தக நிறமுமான உடையவர்களா இருந்தார்கள் குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலை போல் இருந்தன அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள் அந்த குதிரைகளின் வல்லமை அந்த வல்லமை அவைகளுடைய இருக்கிறது அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலையில் உள்ளவைகளுமா இருக்கிறது அவைகளாலே சேதப்படுகிறது நல்ல இப்ப இந்த ஆறாவது எக்கான ஊதும் பொழுது நான்கு தூதர் கட்டப்பிக்கப்படுகிறார்கள் பூமியில் மூன்றில் ஒரு பங்கு ஜனம் கொல்லப்படுகிறார்கள் எப்படி கொல்லப்படுகிறார்கள் இங்கு ஒரு காட்சியை யோவான் பார்க்கிறார் நல்ல கபீங்க இந்த சம்பவத்தை யோவான் எழுதும் பொழுது முதல் நூற்றாண்டு அதாவது கிபி தொண்ணூறுலருந்து தொண்ணூத்தி ஐந்துக்குள்ள எழுதுகிறார் அன்றைக்கு ராணுவம் என்று சொன்னால் குதிரைப்படை இப்படிப்பட்டதான வில் அம்பு ஈட்டி பட்டயம் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் தான் அன்றைக்கு இருக்கிற படை இப்போ இவர் கண்டதை அவர் எழுதுகிறார் ஆனால் இவர் எழுதுகிறது இந்த நாட்களிலே இருக்கிற ஆயுதங்கள் ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஆயுதம் இன்னைக்கு யோவானுக்கு தெரியாது ஆனால் அன்றைக்கு அவருடைய அவர் பார்வையில் எப்படி புரிந்து கொண்டாரோ அதை எழுதுகிறார் ஆனால் வேதம் எவ்வளவு துல்லியமானது இந்த வேத புத்தகம் எவ்வளவு சரியாய் சொல்லுகிற திக்குதர்சன புத்தகம் அதை புரிந்து கொள்ளும்படி இது காரணம் சொல்லுகிறேன் பதினாறாவது வசனத்தில் குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை இருபது கோடியாக இருந்தது அவன் தொகையை சொல்ல கேட்டேன் அதாவது இந்த மூன்றில் ஒரு பங்கு ஜனங்கள் எப்படி கொல்லப்பட போகிறார்கள் இது முன்னாடி நீ பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது நான்காவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது பட்டயத்தினாலேயும் கொள்ளை நோயினாலேயும் பஞ்சத்தினாலேயும் ஜனங்கள் கொல்லப்படும் நான்கில் ஒரு பங்கு ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம் அது பட்டயம் பஞ்சம் கொள்ளை நோய் இப்படி மரணத்தினாலே துஷ்ட மிருகங்களினாலே கொல்லப்பட்டார்கள் ஆனா இங்க மூன்றில் ஒரு பங்கு ஜனங்கள் எப்படி கொல்லப்படுகிறார்கள் என்றால் இங்க யோவான் சொல்றாரு ஒரு குதிரை சேனையாகி இராணுவங்களின் தொகையை பார்க்கிறார் குதிரை சேனை இவர் பார்வைக்கு குதிரை போல இருக்குது அது இருபது கோடி அப்படின்னு சொல்றாரு அடுத்து அவர் சொல்றாரு அந்த குதிரை எப்படி இருந்துச்சுன்னு அவர் சொல்ற குதிரைகளையும் அவைகள் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமானது அவர்கள் அக்னி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாக இருந்தார்கள் குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகள் போல் இருந்தன அவர்களுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டது குதிரை தலையை பார்க்கிறாரா அது வித்தியாசமாக இருக்குது சிங்கம் போல இருக்குதுன்றார் என்றார் அதை புரிந்து கொண்டார் அவர் இப்ப அது வாயிலிருந்து அக்கினி புகை கந்தகம் வருகிறது அவையுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள் இது என்ன அப்படின்னா இன்னைக்கு இராணுவங்கள் இருக்கிற பீரங்கி டேங்குகள் இவைகள் தான் அந்த யோவான் பார்க்கிறார் யோவான் காலத்தில் பீரங்கி கிடையாது இன்னைக்கு பீரங்கி பாருங்க அதனுடைய அதனுடைய வாய்ப்பகுதியிலிருந்து இருந்து செலுத்தப்படுகிற அந்த குண்டுகள் அவைகள் நெருப்புகளாய் அக்னிகளாய் வருகிறது இந்த அக்னி புகை கந்தகம் என்பது முழுக்க முழுக்க அணுகுண்டு அடையாளம் அணுகுண்டு வீசப்படும் பொழுது அணுகுண்டு ஒரு இடத்துல போடப்படும் பொழுது அந்த இடத்துல பயங்கரமான சேதம் உண்டாகும் இன்னைக்கு பாருங்க பீணை இருந்து ஒரு குண்டு ஒரு பகுதியில் செலுத்தப்படும் பொழுது அது எங்க போய் தாக்குதோ அங்கு அக்னி உண்டாகுது அங்கு கந்தகம் உண்டாகுது அங்கு புகை உண்டாகுது இவைகளைத்தான் யோவான் தரிசனம் பீரங்கி கிடையாது கிடையாது குண்டு கிடையாது அணுகுண்டு கிடையாது இவைகள் இந்த இருக்கிறது என்பதை அன்றைக்கு யோவான் பார்க்கிறார் அப்போ இவையெல்லாம் இன்னைக்கு சம்பவிக்கும் என்பதை அந்த தீர்க்கு தரிசனமாய் கத்தை சொல்லி அப்போ இந்த மூன்றில் ஒரு பங்கு ஜனங்கள் எப்படி அழிக்கப்படுகிறார் என்றால் யுத்தத்தினால் அப்ப இந்த மூன்றில் ஒரு பங்கு ஜன எப்படி அழிக்கப்படுகிறார்கள் இந்த குதிரையின் வாயிலிருந்து புறப்படுகிறதான அந்த அக்னி புகை கந்தகம் இவைகளினால் மூன்றில் ஒரு பங்கு அதாவது அறநூறு கோடி ஜனங்கள் என்று வைத்துக் கொண்டால் ஏற்கனவே நூற்றி ஐம்பது கோடி மறுத்து விட்டார்கள் இன்னொரு நூற்றி ஐம்பது கோடி ஜனங்கள் இந்த யுத்தத்தில் உண்டாகிறதான அழிவினால் அழிக்கப்பட போகிறார்கள் இன்றைக்கு இவை நடக்கும் என்பதை அன்றைக்கு யோவான் சொல்லுகிறார் ஒருவேளை இது மூன்றாவது உலக மகா யுத்தமாக இருக்கலாம் இன்னொரு உலக மகா யுத்தம் தேர்ட் வேர்ல்டு வார் வரும் என்று சொன்னால் கட்டாயம் உலக நாடுகள் அணுகுண்டுகளை உபயோகப்படுத்தும் ரெண்டாவது உலக போரை முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் அமெரிக்கா அந்த அணுகுண்டை தான் அது ஒரு முடிவுக்கு வந்தது இரண்டாவது ரெண்டாவது உலக போர் ஆனால் இரண்டாவது உலக போரில் அநேக நாடுகளிடம் அந்த அணுகுண்டு கிடையாது ஆனால் இன்றைக்கு எல்லா நாடுகளும் சின்ன சின்ன நாடுகள் கூட அணுகுண்டு வைத்திருக்கிறது மூன்றாவது உலக போர் வருமானால் கட்டாயம் அணுகுண்டுகள் உபயோகப்படுத்தப்படும் பெரும் சேதங்கள் உண்டாகும் வாசிக்கிறோம் இந்த ஆறாவது எக்காலம் ஊதப்படும் பொழுது ஒரு மூன்றாவது உலக மகா யுத்தம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி நடக்கும் பொழுது ஒரு பெரிய பாருங்க வாசிப்பாரு வசனம் அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொல்லும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு மாதிரி ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள் அழிவு எப்படியா ஒரே நாள்ல முடிஞ்சிருது இல்லையா ஒரு மணி நேரத்துக்கு அழிவு ஒரு நாளைக்கு அழிவு ஒரு மாதத்துக்கு அழிவு ஒரு வருஷத்துக்கு அழிவு அப்ப இந்த யுத்தம் ஒருவேளை இது மூன்றாவது மகா யுத்தமாக இருக்குமானால் இது ஒரு நாளில் முடியாது இது மாதங்களாய் அல்லது ஒரு வருஷம் கூட இந்த யுத்தம் இருக்கலாம் அந்த நாட்களிலே நூற்றி ஐம்பது கோடி ஒருவேளை அறநூறு கோடி ஜனங்கள் இருந்தால் நூற்றி ஐம்பது கோடி ஜனங்கள் மறிக்க வாய்ப்புண்டு நூற்றி ஐம்பது கோடி முடிந்து விட்டது இப்ப நானூற்றி ஐம்பதுல மூன்றில் ஒரு பங்கு நூற்றி ஐம்பது கோடி அப்போ எத்தனை சேதம் உண்டாகும் யோசித்து பாருங்க இன்னொரு பெரிய மரண அழிவு இந்த யுத்தத்தில் நடக்கும் இது ஆறாவது எக்காலத்தினுடைய விளைவு ஏற்கனவே ஜனங்கள் பயங்கர உபத்தவத்தில் திரும்ப இந்த அணுகுண்டு அல்ல யுத்தம் உண்டாகி ஒரு அழிவு உண்டாக்குமானால் அது எத்தனை அதிபயங்கரம் சரி நல்ல கவனிங்க இனி யுத்தம் உண்டான கட்டாயம் அணுகுண்டு உபயோகப்படுத்தப்படுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அமெரிக்கா தேசம் ஜப்பானில் இரோசிமா நாகசாகிங்க பட்டணத்தில் அணுகுண்டு உபயோகப்படுத்தின பொழுது அந்த ஜப்பானின் நிலைகுளிந்து போனது அந்த இரோசிமா நாகசாகி பட்டணம் சீரழிந்து போனது ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அணுகுண்டு அன்னைக்கு இருக்கிற ஜனங்களை சுட்டறி தொன்னிலாம் அதோடு முடிந்து போகலை பல ஆண்டுகள் அந்த குண்டு போடப்பட்டதன் பட்டணங்களில் புல்லு கூட முளைக்கலையாம் அந்த அந்த வீசப்பட்டதுக்கு அப்புறம் ஜனங்களுடைய வாழ்க்கை திரும்ப ஆரம்பித்து பல ஆண்டுகள் பிறக்கிற குழந்தைகள் ஊனமுற்றவளாய் பிறந்தார்கள் அணுகுண்டு வீசப்பட்ட அழிவு உண்டானாலும் அதனுடைய ரேஸ் அந்த கதிர்வீச்சு அந்த பூமியிலே இருந்தது காற்று மண்டலத்தில் இருந்தது பல ஆண்டுகள் பிறக்கிற குழந்தைகள் குள்ளமானவர்களாய் ஊனமுற்றவர்களாய் அநேக வியாதி உள்ளவர்களாய் மாறினார்கள் அந்த ஜப்பான் தேசம் அந்த அழிவில் மீண்டு வருவது பல ஆண்டுகளானது ஒரு முறை வீசப்பட்ட அந்த அணுகுண்டு ஒரு நாடு ஒரு முறை வீசப்பட்ட அணுகுண்டினால் பெரிய அழி உண்டாச்சு அந்த யுத்தத்துக்கு அப்புறம் அந்த பல ஆண்டுகள் அந்த ஜனங்கள் பயங்கர வேதனை அனுபவித்தார்கள் பிறக்கிற குழந்தைகள் ஊனமுற்றலாகவே பிறந்தார்கள் வியாதி உலர்களாய் மூளை வளர்ச்சி கொண்டவர்களாய் அப்ப யோசித்து இந்த நாட்களில் எல்லா நாடுகளும் அணுகுண்டு உபயோகப்படுத்தும் எவ்வளோ பெரிய சேதம் எவ்வளவு பெரிய அழிவு மூன்றில் ஒரு பங்கு மறித்து போயிடுவாங்க ஆனா உயிரோடு இருக்கிற ஜனங்கள் அந்த கதிர்வீச்சினால் உபத்திரம் எத்தனை பாடுகள் எதுவுமே இவர்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குற காரியம் இல்லை எல்லா பக்கமும் இந்த வாழ்க்கை ஒரு உபத்திரவத்தின் உச்சத்தில் இருக்கிற வாழ்க்கை ஆகவேதான் இந்த தூதன் சொல்லுகிறான் இனி வருகிறதான காரியங்கள் ஆபத்து ஐயோ அழிவு 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 வேதனை கருமையான உருளே இந்த நாட்களுக்கு நான் தப்பித்துக் கொள்வதற்கு இன்னைக்கு தேவ நமக்கு அனுக்கிற பாராட்டுகிறவ திரும்ப சொல்லுகிற அநேகர் சொல்லுகிறது உண்டு வருகளை கைவிடப்பட்டுட்டான் உபத்திரவத்தில் எப்படியாவது மேலே வந்துடலாம் இங்க கவனிச்சு பாருங்க வரைக்கும் நம்ம எவ்வளவு அழிவுகளை பார்த்தோம் உபத்திரவங்களை பார்த்தோம் பசி பட்டினி கொள்ளை நோய் குடிக்க தண்ணி கிடையாது நல்ல காத்து கிடையாது வெட்டிக்கிளியோட வேதனை மரணம் இவையெல்லாம் சகித்த உடனே ஒருவேளை மனம் திரும்ப வாய்ப்பு இருந்தா மனம் திரும்பி இருக்கணுமே ஆனா இவ்வளவு உபத்திரவத்தை ஜனங்கள் எப்படி இருந்தார்களாம் பாருங்க இருபதாவது வசனத்தையும் இருபத்தோரா வசனம் அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் வாதைகளால் அதாவது அப்படி இருந்தும் சொன்னா இத்தனை வாதைகள் இத்தனை உபத்தல் வந்த பின்பும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத கொல்லப்படாத மற்ற மனுஷ மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் பொன் வெள்ளி வெள்ளி செம்பு செம்பு கல் கல் மரம் மரம் என்பவைகளால் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளும் காணவும் நடக்கவும் இருக்கிற விக்கிரகங்களையும் விக்கிரகங்களையும் தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை மனம் திரும்பவும் இல்லை தங்கள் கொலை பாதகங்களையும் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும்

அவர்கள் இத்தனை உபத்திரவம் வேதனைகள் வந்த பின்பும் மனம் திரும்பவில்லை தன் கொலைப்பாதங்கள் வேசித்தனங்கள் கலவுகள் ஐயோ இன்னைக்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு சபை இருக்குது எச்சரிக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியாருடைய வார்த்தைகள் இருக்குது இவ்வளவு இருந்து ஒரு கிறிஸ்தவன் இனியத்தை கடினப்படுத்தி துணிகரமாய் வேசித்தனமோ விபச்சாரமோ அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து வருகை கைவிடப்படுவானானால் அந்த நாட்களில் எச்சரிக்கிற மனிதர்கள் இல்லை எச்சரிக்கிற வார்த்தைகள் இல்லை அந்த நாட்களில் இத்தனை உபத்திரவத்துக்கு மத்தியில் எப்படி அவன் தேவனை சார்ந்து கொள்ள முடியும் இனி சின்ன சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் தேவனை முறுமுறுத்து ஓடுகிற ஒரு கிறிஸ்தவன் இத்தனை உபத்திரவத்தின் மத்தியில் எப்படி கத்திர ஏற்று இறுதி மூலம் இருப்பான் வேத அழகா சொல்கிறது இத்தனை வந்த பின்பு அவன் மனம் திரும்பலையாம் அவ்வளவு இறுதிய கடினம் கைவிடப்பட்ட ஜனங்களுடைய இருதயத்தில் கருமையானவர்களே இன்னொரு வாய்ப்பு வரும் இன்னொரு வாய்ப்பு வரும் ஏமாந்துடாதீங்க இதுதான் வாய்ப்பு தான் ரட்சணை நான் தயவு செய்து அன்பா மனம் திரும்ப வேண்டிய காரத்தில் மனம் திரும்பிடுங்க இத்தனை கொடிது அதாவது ஆறு முத்திரை உடைக்கப்படும் பொழுது அதுவே உபத்திரம் அதை விட உபத்திரம் இப்ப வந்தது இத்தனை உபத்திரம் வந்ததுக்கு அப்புறமும் கொல்லப்படாத ஜனங்கள் மனம் திரும்பவில்லை தன் கண்ணுக்கு முன்னாடி இத்தனை ஜனங்கள் கொல்லப்பட்டு மறித்து போகிறதை பார்க்கிறார்கள் தங்கள் சரீரத்தில் இத்தனை வேத அனுபவிப்பதை பார்க்கிறார்கள் இத்தனை அனுபவித்தும் தங்கள் கிரியைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை பொல்லாத வாழ்க்கை விட்டு மனம் திரும்பல அப்படின்னா மனம் திரும்புவதுக்கான ஏதுவான இறுதி அவளுக்கு இருக்காது இன்றைக்கு தான் ஆவியானவர் நமக்கு அந்த மனம் திரும்புவதுக்கான எண்ணங்களை கொடுக்கிறார் ஒரு சின்ன தவறு நாள் எச்சரிக்கப்படும் பொழுது மனம் திரும்ப வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கு மனம் திரும்பிடுங்க நெருவிசாரம் தயவு செய்து இருந்துடாதீங்க இந்த நாட்களில் கைவிடப்பட்ட ஜனங்கள் தங்கள் துன்மார்க்கமான இந்த கிரிகளை விட்டு மனம் திரும்ப தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் அவளுடைய பாவத்தை இன்னும் விரும்பிக் கொண்டிருந்தது சொல்லப்படுது பாருங்க இத்தனைக்கு மத்திய தன் வேசித்தனங்களையும் தன் கலவுகளை விட்டு மனம் திரும்பவில்லை அவன் எவ்வளவு இறுதி கடினம் இருக்கும் ஏன் சொன்னா இன்றைக்கு சபைகளில் ஆவியான ஆளுகை செய்கிறார் பூமியிலே ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறார் அந்த கிறிஸ்துவின் ஆளுகை இருக்கும் அன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த கிறிஸ்து ஆளுகை செய்து கொண்டிருப்பான் ஆக கருமையானவர்களே இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் இந்த ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த ஆறாவது எக்காலம் ஊதும் பொழுது மூன்றில் ஒரு பங்கு ஜனங்களை கொள்ளும்படியான நாலு தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது அந்த நான்கு தூதர்கள் இந்த பெரிய மகா யுத்தத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஜனங்கள் அழியும்படி சேதத்தை உண்டாக்கினார்கள் இப்ப இந்த மூன்றாவது இது ஒருவேளை மூன்றாவது உலகமாக யுத்தமாக இருக்கலாம் ஏனென்று சொன்னால் இங்கு சொல்லப்படுகிறது இருபது கோடி குதிரை இராணுவ படை நிற்கிறது இங்கு யோவான் சொல்லுகிறது இன்னைக்கு இருக்கிற குதிரைகள் அல்ல அன்னைக்கு தான் குதிரை படை அத்தனை குதிரை இன்னைக்கு குதிரையெல்லாம் இராணுவத்தை உபயோகப்படுத்துறது இல்லை இன்னைக்கு எந்த ராணுவமும் எந்த தேசம் குதிரை உபயோகப்படுத்துறது இல்லை பீரங்கிகள் உபயோகப்படுத்துகிறார்கள் அந்த பீரங்கியில் இருந்து தான் முட்புறத்திலும் பிற்புறத்திலும் குண்டுகள் தாக்குகிறதான ஆயுதங்கள் உண்டு இங்கு சொல்லப்படுகிறது போல குதிரையின் வாயிலிருந்து அக்கினி புகை கந்தகம் வருகிறது அதன் வாழ் பகுதியிலிருந்து அக்னிகள் எழும்பி ஜனங்கள் அழிக்கிறது இது இன்னைக்கு இருக்கிற பீரங்கி டேங்குகள் அணுகுண்டுகள் இவைகளை குறிக்கிறது இவைகள் உபயோகப்படுத்துவது சாதாரண யுத்தத்தில் அல்ல அது ஒரு மூன்றாவது உலக மகா யுத்தமாக இருக்கும் இப்போ இந்த மூன்றாவது உலக மகா யுத்தத்தில் ஒரு அழிவு உண்டாகும் பொழுது இப்போ இந்த அந்த கிறிஸ்து என்ன செய்வான் என்றால் இந்த உலக நாடுகள் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவன் எல்லா நாடுகளையும் எல்லா உலக நாடுகளையும் அரபு நாடுகளையும் தன் வசப்படுத்தி தன் சாதுரிய ஞானத்தினாலே அவர்களை மசிய வைத்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எருசலேமில் ஆலயம் கட்டுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பான் இப்ப எருசலேமில் எங்கு எருசலேம் ஆலயம் இருந்ததோ அந்த இடம் எந்த இடத்துல எங்களுக்கு ஆலயம் இருந்தது என்று அவர் சொல்லுகிறார்களோ அந்த இடத்துல பாலஸ்தீனுடைய மசூதி இருக்கிறது இப்ப இஸ்ரேல் தேசத்துக்கும் பாலஸ்தீனுக்கும் பெரிய ஒரு போராட்டம் என்னன்னு சொன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இந்த மசூதி இருக்கிற இடத்துல எங்க ஆலயம் இருந்தது அந்த ஆலயத்தை கட்டுவோம் அவள் இல்லை இல்லை எங்க மசூதி தான் என்கிற ஒரு போராட்டம் இவங்களுக்குள்ள இருக்கிறது இப்போ இந்த ஆறாவது எக்காலம் ஊதும் பொழுது ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஜனங்கள் சாகிறார்கள் உலகம் பெரிய யுத்தத்தில் இருக்கும் பொழுது இந்த கிறிஸ்து ஏற்கனவே ஜனங்களை தன் வசப்படுத்தி தன் சாதுரி ஞானத்தினால் வஞ்சித்திருக்கிற இந்த கிறிஸ்து இந்த நாட்களில் உலக நாடுகளை தன் வசப்படுத்தி எரிசிலமில் ஆலையை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அரபு நாடுகளை தன் சாதுரி ஞானத்தினால் வஞ்சித்து எல்லாரையும் ஒப்பு உடன்படிக்கை பண்ண வைத்து எருசலேமிலே இஸ்ரவேலர்களுக்கு ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி பெற்று தருவான் அப்படி பெற்றுத்தரும் பொழுது மசூதி இடிக்கப்படும் அந்த ஆலயத்தை கட்டுகிற வேலை தொடங்கிவிடும் இன்னும் எரிசலம் ஆலயம் கட்டப்படல அந்த கிறிஸ்து நாட்களில் இந்த எக்காலம் ஆறாவது எக்காலம் ஊதி முடித்த பின்பு உண்டாகிற ஒரு பெரிய யுத்தத்தின் சேதம் முடியும் பொழுது எரிசிலேமில் ஆலயம் கட்டுவதற்கான அனு அனுமதிகள் ஆரம்பமாகிவிடும் இதற்கு பின்பதாகத்தான் வரப்போகிறது மகா உபத்திரவ காலம் கருமையானவர்களே இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உபத்திரவ காலத்தின் லேசான உபத்திரவங்கள் ஆரம்ப உபத்திரவங்கள் இதுக்கு அப்புறம் வருகிறது தான் மகா உபத்திரவம் அடுத்த மூணரை வருடங்களில் தான் இந்த அந்த கிருஷ்ணனை சுயரூபம் தெரியும் ஆக கருமையானவர்களே இந்த நாட்களில் இந்த காரியங்களை தியானிக்கிற நாம் நம்மை நிதானித்து நம்மை சீர்படுத்தி வருகை நாம் இதுவரைக்கும் இந்த ஒன்பதாம் அதிகாரம் வரைக்கும் நாம் உபத்திரவு பகுதியினுடைய மூணரை வருடம் முதல் மூணரை மூணரை வருடத்தை நாம் பார்த்தோம் இனி அடுத்து வருகிற நாட்களில் இந்த மூணரை வருடம் முடிகிற நேரங்களில் என்ன சம்பவிக்கிறது அதாவது ஏழு வருட கிறிஸ்துவின் ஆளுகையில் முதல் மூணரை வருடம் முடியும் பொழுது அடுத்த மூணரை வருடம் ஆரம்பமாகும் பொழுது அந்த காலகட்டத்தில் என்ன சம்பவிக்கிறது என்பதை பத்தாம் அதிகாரத்திலிருந்து பதினான்காம் அதிகாரம் வரை பார்க்க போகிறோம் அதற்கு பின்பதாக இரண்டாவது மூணரை பகுதி மூணரை ஆண்டுகள் எப்படி மகா இருக்கும் என்று அதற்கின்பு நம் பார்க்க போகிறோம் ஆகவே இதுவரைக்கும் நாம் உபத்திரவ காலத்தின் முந்தைய பகுதியான மூணரை ஆண்டுகளுடைய உபத்திரவங்களை பார்த்தோம் என கருமையானவர்களே இவைகள் நாம் தியானிப்பது நம்மை நிதானித்து நம்மை சீர்படுத்த இந்த உபத்திரவ காலங்கள் நமக்குரியது அல்ல இந்த வேதனைப்படுவது நமக்குரியதல்ல அல்ல இப்போ இந்த உபத்திரவ காலத்தில் கைவிடப்பட்ட வேதனைப்படுவாங்க ஆனால் இதே காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற ஒன்னையும் பார்க்காம ஆட்டுக்குட்டியானவராய் மனவாளனாய் இருக்கிற இயேசுவோடு மிகுந்த சந்தோஷமாய் அந்த கல்யாண வீட்டில் ஒரு ஆனந்த மகிழ்ச்சியாக இருப்பாங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை ஆட்டுக்குட்டியானவராக மனவாளனாக இயேசு கிறிஸ்துவோட மனமகிழ்ச்சியாக இருக்கும் கைவிடப்பட்ட சபை சபை புலம்பலும் அழுகையும் பற்கடிப்பும் கதறுதலுமாக இருக்கும் இந்த ரெண்டு கூட்டத்தில் நாம் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம் கொஞ்சம் தானச்சு கொள்ளுங்கள் காலம் தப்பி உண்டாகிற நிதானிப்பும் காலம் தப்பி உண்டாகிற மனம் திரும்புதலும் காலம் தப்பி உண்டாகிற தீர்மானமும் உபயோகமற்றது இன்னைக்கு நாம நிதானிச்சு இன்னைக்கு மனம் திரும்பி இன்னைக்கு தீர்மானம் எடுக்காம சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் நாம் என்ன நிதானிச்சாலும் தீர்மானித்தாலும் அது உபயோகம் இல்லாதது அநேகர் வந்து கதவை தட்டுவார்களாம் கதவை தருங்க ஆண்ட சொல்லுவார் நீ யார் என்று அறியேன் இன்னைக்கு நாம் நிதானிப்போம் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது ஆயத்தம் மாறுவோம் ஏசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார் நம்ம எல்லா கண்களை மூடி இருக்கிற மெல்லடுக்கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம எல்லா தேவனை நோக்கி பார்ப்போமா நாம் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம் ஒரு கூட்டம் வருகை காயத்தம் இக்கால சத்தம் அத்தியாகத்தில் கேட்கும் பொழுது ஓ அந்த அந்த சத்தத்தை கேட்டு மறுரூபமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஒரு கூட்டமோ அந்த சத்தம் இன்னதென்றே அறியாதபடி இந்த பூமியில் கைவிடப்பட்டு உபத்திரவத்துக்கு மேல் உபத்திரவத்தை கோபாக்கணிக்கு மேல் கோபாக்கணி சந்தித்து வேதனையோடு இருக்க போகிறது எனக்கு அருமையான தேவச்சனமே என் அருமையான சகோதரா என் அருமையான சகோதரி என் அருமையான வாலிப தம்பி வாலிப தங்கச்சி நீ எந்த கூட்டத்தில் இருக்க போகிற கொஞ்சம் நிதானித்துக்கொள் எக்கால சத்தம் மத்திய ஆகாயத்தில் துணிக்கும் பொழுது நீ மறுரூபமாக எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருக்க போகிறியா அல்லது என்ன சத்தம் துணித்ததென்றே தெரியாமல் நீ கைவிடப்பட்ட பரிதவிக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்க போகிறாயா நிதானித்து எனக்கு ஒப்பு கொடுப்பாயா எனக்கு அருமையான சகோதரா நீ வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற கத்துணை அழைத்திருக்கிறார் தேவச்சனமே நீ இந்த உபத்திரவத்தின் காலத்தில் இருக்க வேண்டிய கூட்டம் அல்ல சபையே நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய மனவாட்டி எனக்கு ஒப்பு கொடு அண்டவரே நான் எப்படி ஆயிலும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்ப்பா நான் எப்படி ஆயிலும் மத்திய ஆதாயத்திலுமே சந்திக்கணும் மனவாளனாகவுமே நாங்கள் பார்க்கணும் அண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க 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 நீர் விரும்பாத அசுத்தங்கள் எங்களை விட்டு போகட்டும் நீர் விரும்பாத அருவருப்பு எங்களை விட்டு போவதாக சோத்திராம் ஸோத்திராம் ஸோத்திராம் சோத்திராம் ஸ்தோத்ரம் 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 இன்றைய ரட்சணிய நான் இன்றைய அணுக்கிரகம் நான் மனம் திரும்புவோம் கதனமாஸ்ததி பணம் ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே ஆண்டவர் ராமேஸ்வர நாமத்தில் ஜபிக்கிறோம் ராஜா இந்த நாளில் நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி ராஜா தகப்பனே இந்த வேளையில் இந்த உபத்திரவித்த நாட்கள் எங்களுக்குரியது அல்ல நீர் எங்களை வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படி எங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறீர் நாங்கள் உணர்ந்திருக்கிற அண்டவரை எப்படி ஆகிலும் அண்டவரை எங்கள் வருகைக்கு ஆயத்தமாக அர்ப்பணிக்கிறோம் அண்டவ எங்களுக்குள்ள நிர்விசாரம் எங்களுக்குள்ள இருக்கிறதான அறிவறுப்பான காரியங்கள் மாய்மலமான காரியங்கள் அந்தரங்க பாவங்கள் எங்களை விட்டு போகட்டும்பா ராஜா நாங்கள் மனம் திரும்புகிறோம் இனியும் நாங்கள் இருதை கடினப்படுத்தல ஆனால் இனியும் துணிகரமாக வாழ விரும்பலை ஜபம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேணாம்ப்பா வேத தியானம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேணாம்ப்பா நாங்கள் மனம் திரும்புகிறோம் இந்த ராத்திரி ஒரு வேளை எங்கள் மரணமோ நம்முடைய வருகையோ இருக்குமானால் அப்பா நாங்கள் வருகையில் ஆயத்த ஜனமாய் மாறணும் நாங்கள் என்று நாட்களை தள்ளுகிறவர் அல்ல இந்த ராத்திரி எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா இந்த ராத்திரி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்துகிறோம் இந்த ராத்திரியை எனக்கு புதிய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏங்களை ஆசிர் தகுதிப்படுத்தும் இந்த சத்தத்தை கேட்கறதான எல்லா பிள்ளைகள் மேலும் கிருவேரம் கட்டும்ப்பா ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்வத்தரி ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரம் மறவாதே ஆமேன் பிதாவாக தேவனுடைய அன்பும் கத்தராக கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் இன்னும் இந்த சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் அலே Alleluia, Alleluia. Kata vrasa di parade. Amen.